முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எந்த கட்சியையும் சார்ந்தவர் அல்ல அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அல்ல அவர் சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார் இப்பொழுது நானூறு என்கிறார்கள் மே மாதம் அது குறையும் ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் அது நூத்தி எழுபத்தி ஐந்தாக மாறும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நான் அல்போன்சா மாம்பழத்தின் விலையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் எல்லாத்தையும் அரசியலா பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதனால அவர் ஏசியமா இல்ல சூசகமா சொல்ற விஷயம் இப்போ நானூறுன்னு சொல்றாங்க ஜூன் முதல் வாரத்தில் அது நூத்தி எழுபத்தி அஞ்சா வரப்போகுதுன்னு தேர்தல் ஆணையர் குரோஷி சொல்றார் குரோஷி மட்டும் இதை சொல்லலைங்க நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பிரகால பிரபாகர் அவர் தொடர்ச்சியா சொல்றது இந்த மோடி மீண்டும் வெற்றி பெற்றால் இந்தியாவை வந்து நாசமாவதை யாரும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல அந்த தேர்தல் பத்திர ஊழல் உலக அளவிலான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஊழல் என்று அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் இது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எல்லா இடமும் மணிப்பூராக மாறும் என்று பரகால பிரபாகர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை தானும் பாஜக என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சுப்பிரமணியசாமி மோடி மீண்டும் வெற்றி பெறவே கூடாது வெற்றி பெற்றால் நாட்டுக்கு அழிவு என்று அவரும் சொல்லுகிறார் இப்படி அவர்களுடன் இருந்தவர்களே ஒரு மிகப்பெரிய பிரபலங்களே இன்றைக்கு இது மோடி அரசுக்கு எதிரான பாஜக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி இருப்பதிலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற வாக்காளர்கள் அனைவரும் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு செங்கல் வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப வந்து கட்டுமான பணிகளே ஆரம்பிச்சிருச்சு எய்ம்ஸ் உடைய ட்விட்டர் பேஜிலே பணிகள் ஆரம்பிச்சு வேலை நடந்துட்டு இருக்கு சார் இப்ப நீங்க அதே புகாரை சொல்லிட்டு இருக்கிறது எப்படி சார் இன்னும் கட்டுமான பணியை ஆரம்பிக்கல பூஜை மட்டும் போட்டிருக்கிறாங்க பூஜை போட்ட உடனே தேர்தல் கோட் ஆப் கான்டாக்ட் வந்துருச்சு கட்டுமான பணியை தொடங்குறதுக்கு இன்னும் செங்கல் லட்சக்கணக்க ஆயிரக்கணக்கான லோடு எல்லாம் வந்து ஒன்றும் இறங்கல இதுவும் கூட இப்போ கட்ட ஆரம்பிச்சாவே இன்னும் மூணு நாலு வருஷம் ஆகும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு கட்ட தொடங்கிய எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் நிறைய திறந்தாச்சு இதை பொறுத்த வரைக்கும் நாமும் கூட தொடர்ச்சியாக என்ன சொன்னோம்னா நிதி ஆதாரத்தை பொறுத்தவரை ஒன்றிய அரசு தந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதை தொடங்கி வைத்திருப்பார்களேயானால் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் முழு நிதி ஆதாரத்தையும் இவங்க ஜெய்கா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்தில் கடன் பெற தொடங்கினார்கள் அப்ப அவங்க கடன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒர்க்கு நடக்க நடக்க அவங்களுக்கு அதை ஆதாரங்களோட ப்ரூப் கொடுத்தோம்னா அவங்க அடுத்தடுத்த பேமெண்ட்டை வந்து ஷெடியூல் படி ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப இதுல வந்து எந்த வேலையும் நடக்காததால இது வரைக்கும் அவங்க பணமும் தரல கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் என்னையும் துறையின் செயலாளரையும் ஜப்பானுக்கு அனுப்பி வச்சாங்க ஜப்பான்ல போய் நாங்கள் இந்த ஜெய்காவோட துணைத் தலைவரை நேரடியாக சந்தித்து இதற்கான நிதி ஆதாரம் குறித்து பேசிய போது அவர்கள் சொன்னதும் இதுதான் எங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒர்க்கு ப்ரூப் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணிருப்போம் ஆனாலும் நாங்க வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் ஜெய்காவின் நிதி ஆதாரத்தோடு கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மதுரையில் கட்டி முடித்து திறந்து வைத்திருக்கிறோம் சேலத்தில் கட்டி முடித்து திறந்து வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நான்கு இந்த இடங்களில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்தே வைத்து விட்டார்கள் கீழ்ப்பாக்கம் ஒரு மாசத்துல திறந்து வைக்க போறோம் பெரிய கட்டிடம் இந்த நிலையில அவங்களிடத்தில் நாங்கள் எய்ம்ஸ் பற்றியும் கேட்டபோது அவர்கள் சொன்னது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிக்குள் பணியை தொடங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அந்த பணி முடியும் என்று இன்றைக்கு எங்களுக்கு உத்தரவாதம் தந்தார்கள் அது கூட ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை போய் அதில் அழுத்தம் கொடுத்து இப்போ அது தொடங்கி வச்சதா எனக்கு தெரியல நாங்க போய் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று நாங்கள் கொடுத்த அழுத்தம் வலியுறுத்தல் தான் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள வேலையை தொடங்கும்னு அவங்கள சொல்ல வச்சது அந்த வகையில் தொடங்கி இருப்பதாக நான் நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் எய்ம்ஸ் மதுரைக்கு வந்தால் சரி சார் இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்றார் இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து எங்கெல்லாம் பிஜேபி வளருதோ அங்கெல்லாம் வந்து அவங்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வரீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏடிஎம்கே இருக்காது இன்னொரு அலையன்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்ப நீங்க அப்படியே தொடர்றீங்க பலமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்றாரு சார் இல்ல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படிங்கிற நினப்பு அவருக்கு வந்ததுக்கு நன்றி ஏன்னா இது அசைக்க முடியாத ஒரு அடித்தளம் கொண்ட அமைப்பு என்பதை அவர் ஒத்துக்கொண்டதற்கு நன்றி இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அவர் ஏடிஎம்கே இருக்காதுன்னு எந்த அளவுக்கு நடக்குமோ அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லணும் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்